ரெசிபி ட்ரீட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான மைதா ரொட்டியும் அதுக்கு ஏத்த பிளைன் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க பிளைன் குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், தேங்காய் பெரிய மூடி 1, திக்கடலை 6 டீஸ்பூன் 50 கிராம், இஞ்சி 2 இன்ச் துண்டு, பூண்டு 1 கட்டி, பட்டை 3, கிராம்பு 5, பிரியாணி இலை 2, வரமிளகாய் தூள் 3 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், கறி மிளகாய் தூள் 4 டீஸ்பூன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 2 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தலை சிறிதளவு. வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு இஞ்சிய தட்டி எடுத்து வச்சிருக்கோம். தேங்காயும் பொட்டுக்கடலையும் மட்டும் மிக்சியில சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது நைஸா அரைக்கணுங்கிற தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தா போதும். இப்போ அடுப்புல ஒரு வனலை வச்சுக்கலாம். இதுல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கிருச்சு. இப்ப பூண்டு இஞ்சிய சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. அடுப்ப சிம் பண்ணிட்டு வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அப்படியே 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். மசாலா நல்லா வணக்கியாச்சு. இப்போ 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போற வரைக்கும் வச்சுக்கலாம் அடுப்புல. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சு வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். இத மூடி வச்சிரலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸ்ல நீங்க குழம்பு வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லிக்விடா இருந்துச்சுனாதான் உங்களுக்கு வந்து மைதா ரொட்டியோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல மீதி வச்ச 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊத்திக்கலாம். கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். இப்ப மைதா ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். மைதா மாவு 1/2 கிலோ, உப்பு 1/2 டீஸ்பூன், சோடா உப்பு 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், தண்ணி 70 ml, எண்ணெய் 1/2 டீஸ்பூன். ஒரு பவுல்ல மைதா மாவு போட்டு உப்பு, சோடா உப்பு, சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இது பிசைஞ்சாச்சு. இதுல எண்ணெய 1/2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். இது அப்படியே 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இத நம்ம சப்பாத்தி தேக்கிற மாதிரி தேய்ச்சு அடுப்புல கல்லு வச்சிருக்கோம் இதுல போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுல செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரொட்டி வரும். குருமா வந்து உங்களுக்கு 30 ரொட்டி அளவுக்கு வரும். இந்த குழம்பு மைதா ரொட்டியோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இதை சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.